சில மருந்து டப்பாக்கள், எலக்ட்ரானிக் பொருட்களான கம்ப்யூட்டர், கேமரா, டிவி இப்படி புதுசாக நம்ம வாங்குறப்ப அந்த பாக்ஸில் ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும். இதை சிலிக்கா ஜெல்னு சொல்லுவாங்க. இந்த சிலிக்கா ஜெல் சுத்தமான மண்ணாலானது. இந்த சிலிக்கா ஜெல் காட்டில் உள்ள ஈரத்தை உறிஞ்சி கொள்ளும் பண்பு இதற்கு இருக்குது. மருந்து டப்பாக்குள்ளே எப்போதும் உலர்ந்த நிலை இருப்பதற்காக இந்த சிலிக்கா ஜெல்லை வைப்பாங்க. மருந்துகளில் ஈரம் பட்டுச்சுன்னா பூஞ்சரம் வளர்ந்துடும். ஆனால் இந்த சிலிக்கா ஜெல் மருந்து டப்பாவில் இருக்கிற ஈரத்தை நீக்கிடும். இதனால் மருந்து கெட்டு போகாமல் பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கிற பாக்ஸில் இருக்கிற ஈரத்தை போக்கிடும். இதனால் எலக்ட்ரானிக் பொருட்கள் துருப்பிடிக்காமல் இருக்கும். இதனால தான் நிறைய பொருட்களில் இந்த சிலிக்கா ஜெல்லை பயன்படுத்துகிறாங்க. கடல் அலைகளின் வேகமோ வீரியமோ கடல் மீது வீசும் காற்றினாலும் பூமியின் சுழற்சியினாலும் ஏற்படுது. ஆயிரக்கணக்கான தொலைவுக்கு அப்பால் ஏற்படுற காற்றோட்டத்தின் தள்ளலால் அசைவுறும் கடலின் நீர்ப்பரப்பு எல்லா பக்கமும் அலையாக பரவுது. நடுக்கடலில் சிறிய அலையாக இருக்கும் கடல் அலை ஆழம் அதிகமில்லாத கடற்கரையை நெருங்கும்போது ஆழம் இல்லாததால் கடல் அலை உயர எழும்பி பின் தரையை நோக்கி வரும். சூரியன் சந்திரனின் ஈர்ப்பு விசையால் கடல் நீர் மேலே எழுது. கடைசியில் பூமியின் சுழற்சியலால் அலை போல் நகர்ந்து கரையில் மோதி அலையாகுது. இதை தவிர கடலடியில் ஏற்படுற நிலநடுக்கத்தால் மேலே தூக்கி தள்ளப்படும் நீர்த்தூண் வேகமாக கரையை நோக்கி நகர்ந்து வந்து ஆழம் இல்லாத கரையில் கடல் அலை உயர எழுந்து சுனாமி ஏற்படுது. பகல் நேரத்தில் மூளை அதிகமாக வேலை செய்வதால் நியூரோடாக்சிட்டின்னு சொல்கிற நச்சுப்பொருள் மூளையில் அதிகமாக சேர்ந்துடும். இரவு நேரத்தில் ஒருத்தர் தூங்காமல் வேலை செஞ்சால் அவரோட மூளையில் அதிகமான நரம்பு செல்லோட நச்சுப்பொருள் சேர்ந்துடும். மூளையில் இருக்கிற நச்சுப்பொருள் நீங்குவதற்காகத்தான் இரவில் தூக்கம் தேவைப்படுது. தூக்க நேரத்தில் தான் மூளையில் இருக்கிற நரம்பு செல் நச்சு இரத்தத்தில் கலந்து கல்லீரலால் நச்சு அழிக்கப்படுது. தூக்கத்தில் பகலில் கற்ற விஷயங்கள், திறமைகள், கலைகள் எல்லாம் தூக்க நேரத்தில் தான் நினைவில் பதிவாகுது. குழந்தைகள் நடக்க, பேச, எழுத, படிக்க இப்படி பகல் நேரத்தில் கற்றுக்கொள்ளுற அனைத்து விஷயங்களும் இரவு நேரத்தில் தான் குழந்தை தூங்கும்போது நினைவில் பதிவாகுது. பூமியினோட எடை ஒரு வருடத்திற்கு 50,000 டன் எடையை இழக்குது. ஆகாய வெளியிலிருந்து வருடத்திற்கு 40,000 டன் கல், மண், தூசிகள் இப்படி பூமியில் வந்து விழுது. அதே சமயம் ஒரு வருடத்திற்கு 95,000 டன் ஹைட்ரஜன் வாயு காற்று மண்டலத்திலிருந்து ஆகாயத்துக்கு தப்பி செல்லுது. இதை கூட்டி கழித்தா வருடத்திற்கு 50,000 டன் எடையை பூமி இழக்குது. பூமியினோட மொத்த எடை 6 செப்டில்லியன் கிலோகிராம். இந்த பூமி மொத்தமும் கரைந்து போக 120,000 டிரில்லியன் வருடங்களாகும். இது பிரபஞ்சத்தின் வயதை விட 8 மில்லியன் மடங்கு அதிக காலம். பூமியிலிருந்து சூரியன் 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கு. எவரெஸ்டின் உச்சி கடலை விட 9 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் இருக்கு சூரியனுக்கு. இந்த சின்ன நெருக்கத்தால் மலை உச்சி சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. மலை மீது ஏற ஏற காற்று மண்டல அழுத்தம் குறையும். காற்றழுத்த குறைஞ்சா கூடவே வெப்பமும் சேர்ந்து குறையும். மலை மேலே 100 மீட்டர் உயரம் போனால் 1 டிகிரி வெப்பம் குறையும். இப்படியே 12 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள ட்ரோபோபாஸ் வரை நிகழும். தரையில் இருக்கிற காற்றழுத்தத்தில் 10% தான் மலையுச்சியில் இருக்கும்.
இதனால தான் வெப்பம் சுத்தமாக இல்லாமல் போய் குளிர் -55 செல்சியஸுக்கு குறைந்து போய் மலையுச்சி எப்பவும் குளுமையாக இருக்குது.